மேலும் சிலர் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் தவிக்கின்றனர். மற்றும் சிலர் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் வாழ்க்கை இழந்து காணப்படுகின்றனர். மேலும் சிலர் உடல் நோய்களாலும் நொடிகளாலும் அவதியின்றி மற்றவர்களால் விளக்கப்பட்டு காணப்படுகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் ஏற்றவாறு இன்றைய பொது காலம் 18 ஞாயிறு தேடி வருபவர்களுக்கு பரிவிரக்கத்தோடு அள்ளி கொடுக்கும் ஆண்டவராக திகழ்கின்றார். எமது நற்கருணை சபையானது தாய் திருச்சபையோடு இணைந்து எமது சபையை நிறுவிய புனித பீட்டர் ஜூலியனின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இப்புனிதருடைய வாழ்நிலையோடு ஒற்றுமையுடன் காணப்படுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் மக்களை பேரிரக்கத்தோடு அழைக்கின்றார். யாரை அழைக்கின்றார்? பதவியில் இருக்கின்றவர்களையா? இல்லை. உயர் தரத்தில் இருக்கின்றவர்களையா? இல்லை. பணம் வைத்து பணக்காரர்களையா? இல்லை. மாறாக பசியால் வாடுகிறவர்களே, தாகத்தால் தவிப்பவர்களே, வாழ்க்கை இழந்து காணப்படுகிறவர்களே பேரிரக்கத்தோடு அழைக்கின்றார். அவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றார். அவர் விரும்புவது ஒன்றே மட்டும்தான், அவருக்கு செவிமடுத்து அவரோடு இணைந்து இருப்பதுதான். எப்புனிதருடைய வாழ்நிலையை பார்க்கின்றோம். பிரான்ஸ் நகரிலேயே ஏழை மக்கள் வாழ்க்கை இழந்து காணப்படுகின்றனர். அந்த நிலையிலேயே மக்கள் அனைவரையுமே நற்கருணாதன கூட்டி வருகின்றார். நற்கருணையில் இயேசு முழுமையாக பிரசன்னமாயிருக்கின்றார். அவரிடம் செல்லுங்கள் என்று மக்களை கூட்டி வருகின்றார். அவர்களிடம் சென்று உங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அறிக்கையிடுங்கள். அன்பு வேண்டுமென்றால் அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள், அமைதி வேண்டுமென்றால் அமைதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நற்கருணை அவரிடம் அவர் மக்களை கூட்டி வருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு உணவு அளிக்கின்றார். இங்கே நவீன உலகினிலேயே 5 பேருக்கு உணவு அளிப்பது என்பது மிகவும் கடினமான செயல். 10 ரூபாய் எடுத்து ஒருவருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்றால் 10 நிமிடம் நாம் யோசிப்போம். அவ்வாறுபட்ட நிலையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவு அளிக்கிறார் என்பது மிக ஒரு அற்புதமான செயல். இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலம் நம் வாழ்நிலைக்கு 4 முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது. முதலாவதாக, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிவிரக்கம் கொள்கின்றார். பரிவு என்பது மனிதனுடைய வாழ்நிலையில் இன்றியமையாத ஒன்று. இந்த பரிவினை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உதட்டிலிருந்து வருவது, மற்றொன்று உள்ளத்திலிருந்து வருவது. உதட்டிலிருந்து வருவது என்பது ஒருவர் கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார், வேதனையால் தவிக்கின்றார் என்றார், ஐயோ அவர் கஷ்டப்படுகிறார் என்று சொற்களால் கூறுவதுதான் உதட்டிலிருந்து வருவது. மாறாக உள்ளத்திலிருந்து வருவது அதையும் தாண்டி, சொற்களையும் தாண்டி செயல்களை தூண்டுவது. ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவருடைய கஷ்டங்களை மாற்றுவதற்கு நான் செயல்களில் ஈடுபடுகின்றேன். அதுதான் உள்ளத்திலிருந்து வருகின்ற பரிவு. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே பரிவை தான் வெளிப்படுத்துகின்றார். மக்கள் கால்நடைகளாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக தொலைவில் இருந்து வருகின்றனர். அவர்களை பார்த்ததும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிவிரக்கம் கொள்கின்றார். அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விளைகின்றார். அவர்களிடம் இருக்கிற நோய் நொடிகளை குணப்படுத்துகின்றார். மேலும் அவர்கள் களைப்புடன் காணப்படுகின்றனர். அவர்களுக்கு உணவளிக்க முன்வருகின்றார். இதைத்தான் இப்பொழுது பீட்டர் ஜூலியன் நெய்மாரின் வாழ்நிலையில் பார்க்கின்றோம். பிரான்ஸ் நகரிலேயே கிரெனோபிள் என்ற பங்கிலேயே நியமிக்கப்பட்ட பொழுது அவர் அங்கு வாழ்கின்ற மக்களின் நிலையை கவனிக்கின்றார். பெரும்பாலான ஏழையினர், பசியினால் வாடுகின்றவர்கள், கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் துவண்டு காணப்படுகின்றனர். அவர் தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையுமே கொடுக்கின்றார். அவருடைய வாழ்நிலையை எதுவுமே வைத்துக் கொள்வதில்லை, மற்றவர்களுக்காக அதையுமே கொடுக்கின்றார். ஒரு நாள் அவருடைய சகோதரியானவள் காலை உணவை வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். வெளியே சென்று விட்டு பார்த்தபோது காலை உணவை காணவில்லை. அவர் பீட்டர்ஜிடம் கேட்கின்றார், காலை உணவு எங்கே? அப்போது தெரிய வந்தது, அந்த காலை உணவை எடுத்து பசியால் வாடுகின்ற மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று. அதுக்கு சகோதரியார் கூறுகின்றார், நம்மிடமும் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, அப்படி இருக்க நீ எப்படி கொடுக்கலாம் என்று கேட்கின்றார். அதற்கு
பீட்டர் ஜூலியன் புன்னகையுடன் குறியிட்டார். நம்மிடம் இரண்டு ரொட்டி தொண்டுகள் இருக்கின்றன, அது வயிறார இன்றைக்கு போதும், நாளைக்கு கால கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று புன்னகையோடு கூறியிட்டார். அதுதான் உள்ளத்தில் இருந்து வருகின்ற பரிவு. இரண்டாவதாக கடவுளை போற்றுதல். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை எடுத்து கடவுளை போற்றுகின்றார். நம் வாழ்நிலையிலே சிந்தித்து பார்ப்போம், கடவுள் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் புரிந்திருக்கின்றார். நாம் கடவுளை புகழ்ந்து அவரை போற்றி போற்றுகின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக நம் வாழ்நிலையிலே பார்க்கின்றோம். நாம் கடவுளை நோக்கி செல்லும் பொழுது நாம் வேண்டுதல்களோடு செல்கின்றோம், ஆனால் அவர் கொடுக்கின்ற அனைத்து நன்மைகளை நாம் நன்றி கூறுவது இல்லை. யூத குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்டு தலைவரும் இந்த அழகான ஜபத்தை கூறுவார். மண்ணில் இருந்து உணவை விளைவிக்கின்ற எங்கள் படைப்பின் அரசனும் எங்கள் இறைவனுமாகிய யாவே, நீ ரெண்டென்றும் வாழ்த்து பெறுவேன் என்ற ஜபத்தை கூறிவிட்ட பிறகு அப்பத்தை பிட்டு மக்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு அளித்து உணவை பரிமாறுவார்கள். அதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிகழ்த்துகின்றார். அவரிடம் இருந்ததோ ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் மட்டுமே, அவற்றை வைத்து வானத்தில் அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி புகழ்கின்றார். இதன் மூலமாக கடவுள் அவரை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களும் வைத்து 5000 பேருக்கு உணவளிக்கின்றார். கடவுள் விரும்புவது நாம் அனைத்தும் வைத்துவிட்டு கடவுளை புகழ்வது அல்ல. என்னிடம் குறைவாக இருந்தாலும் எந்த மனநிலையோடு நான் கடவுளை புகழ்கின்றேன் என்பது முக்கியமான ஒன்று. இப்புனிதர் பீட்டர் ஜூலியனின் வாழ்விலை பார்க்கின்றோம். நற்கவணி சபையை தொட்டு வைத்து முதல் குழுமியத்தை நிறுவிய வீட்டிலேயே அங்கே சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, தேவையான பொருட்கள் இல்லை, சாப்பாடு செய்வதற்கான உபகரணங்கள் இல்லை. இவை அனைத்தும் இல்லாத பொழுதிலும் அவர் தன்னிடம் இருந்ததை வைத்து மகிழ்கின்றார், கடவுளை போற்றுகின்றார், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று அவர் மீது நம்பிக்கையோடு வாழ்கின்றார். அதுதான் கடவுளை குறைவான இதிலிருந்தும் கடவுளை போற்றுதல் என்பது குறிப்பிடப்படுகின்றது. மூன்றாவதாக கடவுள் தான் பழகி பெருகி செய்தவற்றை சீடர்களின் மூலமாக மக்களுக்கு பணிவிடை செய்ய விரும்புகின்றார். இந்த சீடர்கள் மூலமாக பணிவிடை புரிதல் என்பது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொண்டு வந்த நற்செய்தி பணியை மக்களுக்கு உலகமெங்கிலும் பரப்புவதற்கு முக்கிய காரணமாக இருக்க போகின்றவர்கள் இந்த சீடர்கள் மட்டுமே. சீடர்கள் அனைவரும் கடவுளுடைய பேச்சை கேட்டு அவர் சொற்படி நடந்தனர். அவர் விட்டு சென்ற பணியை உலகமெங்கும் பரப்புவதற்காக விளைகின்றனர். இதைத்தான் இப்புனிதர் பீட்டர் ஜூலியன் வாழ்வில் பார்க்கின்றோம். அவருடைய உண்மையான தாகம் என்னவென்றால் இந்த நற்கருணையில் பிரசன்ன முழு பிரசன்னத்தோடு வாழ்கின்ற இயேசுவை மக்களுக்கு எடுத்து செல்வது, அவர் விட்டு சென்ற அந்த நற்கருணை பணியை மக்களுக்கு எடுத்து கூறுவது என்பது புனிதருடைய வாழ்நிலையில் முக்கியமாக ஒன்று காணப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த நற்கருணை சபை என்ற துறவர சபையை நிறுவுகின்றார். அவருடைய நோக்கம் என்னவென்றால் நற்கருணை தீயை உலகின் நான்கு மூலைகளும் பரப்புவது என்பது முக்கிய நோக்கமாக இருந்தது. கடவுள் விட்டு சென்ற அந்த பணியை அவர் சேவனை செய்கின்றார். நான்காவதாக கவனிக்கின்றோம், எஞ்சிய துண்டுகளை சேகரிக்கின்றார். இதை எதை குறிக்கிறது என்றால் கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார், அற்புதங்களை கொடுத்திருக்கின்ற திறமைகளை கொடுத்திருக்கின்றார். அவற்றை நாம் வீணாக்க கூடாது, மாறாக அவற்றை பயன்படுத்த வேண்டும். 5000 பேருக்கு, அந்த 5000 பேரில் ஆண்கள் மட்டும், குழந்தைகள் பெண்கள் என்று குறிப்பிட முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் உணவளித்த ஆண்டவர் எஞ்சிய துண்டுகளை சேகரிக்கிறார் என்றால் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்நாளிலே கடவுள் நிறைய உணவுப் பொருட்களை கொடுத்திருக்கின்றார். நம் வாழ்நாளில் உணவுப் பொருட்கள் இருக்கின்ற பொழுது பசியை பாடுகின்றவர்களை கவனிப்பதில்லை, மாறாக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வீணாக்க நீங்கள் குப்பை தொட்டிகளுக்கு போடுகின்றோம். அதுதான் கடவுள் கூறுகின்றார், மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படி எஞ்சிய துண்டுகளை சேகரித்து வைக்க வேண்டும் என்று. நம்முடைய புனிதருடைய வாழ்நிலை பார்க்கின்றோம். அவருடைய முழுமையான திறமைகளையும் நற்கருணை நாதருக்காக அர்ப்பணிக்கின்றார். அவருடைய முதல் நோக்கம் என்னவென்றால் ஒரு நல்ல குருவாக மாற வேண்டும் என்பது. அவர் குறித்த பணியிலேயே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நோயினால் அவதியுறுகின்றார், இறக்கின் தருவாயில் போகின்றார். அப்போது கடவுளை பார்த்து கூப்பிடுகின்றார், ஆண்டவரே நான் ஒரே ஒரு முறை உம்முடைய நற்கருணை பலியை நிறைவேற்ற எனக்கு அருள்தார், அதன் பிறகு இந்த உடம்பிலிருந்து என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளும் என்று வேண்டுகின்றார். கடவுள் பார்வையில் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கடவுள் அவருக்கு உடல்நிலையை கொடுக்கின்ற
உடல்நிலை கொடுத்து அவர் குருவாக மாறுகின்றார். குருவாக மாறி நற்கருணை தீயை மக்களிடையே பரப்புகின்றார். அவருடைய திறமைகளை வைத்து மக்களுக்கு நற்கருணையை பரப்புகின்றார். எனவே இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை, தேடி வருபவர்களுக்கு பரிவிறக்கத்தோடு அள்ளி கொடுக்கும் ஆண்டவராக நம் ஆண்டவராய் கடவுள் விளங்குகின்றார். எனவே நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்ற நம் ஆண்டவரை தேடி வருவோம். அவர் நமக்கு அனைத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆமென். ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம். புனிதப்பீட்ட ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம். புகழ்ந்தவரே, புகழ்ந்தவரே, நற்கருணை இயேசுவை புகழ்ந்தவரே, வாழ்ந்தவரே, வாழ்ந்தவரே, நற்கருணை பலியை வாழ்ந்தவரே. புனிதப்பீட்ட ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம். புனிதப்பீட்ட ஜூலியனே.